அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் வந்து நம்ம டீசர் ரிவ்யூ ட்ரைலர் ரிவ்யூ அப்பெல்லாம் கொடுத்தது இல்லை. சமூகம் சார்ந்த படங்களுக்கு வந்து நல்ல கருத்துள்ள படங்களுக்கு வந்து நம்ம விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறோம். சாட்டையில் முதல் முதலாக டீசர் குறித்த ஒரு ரிவ்யூ. ஏன் அப்படின்னா 1954 ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்துச்சு. அந்த படம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் அந்த படத்தை பீட் பண்ணுற அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து இணையான ஒரு படம் வந்திருக்கான சத்தியமாக இல்லை. அது என்ன படம் அப்படின்னா ரத்த கண்ணீர். அந்த படத்துடைய ஒவ்வொரு காட்சிகளும் இன்றைக்கு வரைக்கும் இளைய தலைமுறை 2K கிட்ஸ் இல்லை இதுக்கு அதுக்கு மேலே 10 கிட்ஸ் வந்தால் கூட அந்த படத்துடைய காட்சிகளை பேசலாம். அது வந்து மகான் என்ன மகான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், வந்து யார் இப்போ பிள்ளை ஆ மிஸ்டர் பிள்ளை சொல்லுங்க மிஸ்டர் பிள்ளை நீங்கள் இந்த மா பொண்ணுக்கு இது வேணும் சொன்னாங்க எது அம்மா அப்பன் அப்பன் அது என்ன கொட்டை அது என்ன பாட்டை எல்லாமே பிச்சு பெடல் எடுத்திருப்பார். ஒரு மனுஷன் அந்த மனித வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கலாம்ல, திடீர்னு பணக்காரன் இருப்பான், திடீர்னு ஏழையாவான், நல்லா இருக்கிறவன் உடல்நிலை இல்லாமல் போகலாம் அப்படின்னு நடக்கும். தன் நேசிக்கிற ஒரு பெண்ணால் அந்த அவன் வந்து எப்படி வீழ்த்தப்படுறான் அப்படிங்கிறத ரத்தக்கண்ணனுடைய கதை. அப்போ கடைசியில் மனைவி தான் வந்து அவனை வந்து தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்துவான். அப்படிப்பட்ட கதையம்சம் கொண்ட ஒரு படம் தான் ராஜா கிளி. இந்த ராஜா கிளி படத்துடைய டீசரை பார்க்கும்போது தோன்றுனா இது தம்பிராமையாவுடைய ரத்த கண்ணீர். அதனால தான் நம்ம டைட்டில் வச்சோம் தம்பிராமையோட ரத்த கண்ணீர் அப்படிங்கிறது. இந்த படத்தையுடைய கதை முழுகதையும் நமக்கு தெரியும், ஏற்கனவே இந்த படக்குள்ளோட பேசியிருக்கிறோம். இந்த படத்தில் நானும் வந்து ஒரு காட்சியில் நடிச்சிருக்கிறேன். இந்த படம் என்ன அப்படின்னா சமீபத்தில் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பேசக்கூடிய படம் தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இது அவருடைய கதை தானே, இது அதுதானே அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும். நம்ம எல்லாருக்குமே அந்த நபர் யாருன்னு தெரியும். அந்த நபரை பற்றிய ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் செய்தி சேனல்களும் பத்திரிகைகளும் வந்து அவரை பற்றி பல்வேறு தகவல்களை வந்து பேசினாங்க, உண்மையும் பொய்யும் பேசினாங்க. இந்த படம் அதைப்போ அந்த நபரை பற்றிய உண்மையை வெளிக்கொண்டு வர, அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை பற்றிய உண்மையை வெளிக்கொண்டு வர படம் தான் இந்த தம்பிராமையாவுடைய ராஜா கிளி. அண்ணன் தம்பிராமை அவர்கள் ஏற்கனவே வந்து இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அப்படின்னு சொல்லி வடிவேல் அவர்களை வைத்து ஒரு படம் இயக்கியிருந்தார். மிகச்சிறப்பான படம். அந்த படத்தினுடைய நகைச்சுவை காட்சிகள் வந்து இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. வணிக ரீதியாக நல்ல வெற்றி பெற்ற படம் இந்திரலோகத்தில் அழகப்பன். இன்றைக்கு தம்பிராமை அவர்களுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மட்டும் அவருடைய மகன் உமாபதி பண்ணியிருக்காரு. தம்பிராமையனும் உமாபதி அவர்களும் இணைந்து தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. படத்தை வந்து உமாபதி வந்து அவருடைய மேற்பார்வையில் இயக்கியிருக்காரு. அதே போல் இந்த படத்துடைய தயாரிப்பு வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் மாநாடு படத்தை இயக்கிய மரியாதைக்குரிய சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் இந்த படம் இந்த கதை இந்த கருத்து மக்கள்கிட்ட போய் சேரணும், ஒரு நல்ல திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த படத்தை எடுத்துருக்காங்க. நம்ம பார்க்க முடியுது காட்சி அமைப்புகள்லாம் வந்து மிரட்டி விட்டுருக்காங்க. ஒரு இந்த ஒரு 2 நிமிட டீசர்லேயே வந்து இந்த படம் எப்படிப்பட்ட படமாக வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. டீசருக்காக இளைஞர்களை கவரணும், அடுத்த தலைமுறை கவரணுங்கிறதுக்காக சில காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த படம் ஒட்டுமொத்த படமாக எப்படி வந்திருக்கும் எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் அப்படிங்கிற அகந்த என்ன யாராலும் வீழ்த்த முடியாது, நான் என்ன வேணாலும் செய்வேன், என் அதிகாரம் இருக்கு, என் பணம் இருக்கு, நான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் அப்படிலாம் கிடையாது. உங்க வாழ்க்கையில அடுத்த நொடி அடுத்த நிமிடம் நிரந்தரமானது கிடையாது. நல்லதை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் கெட்டதையும் ஏற்றுக்கொள்ளலாம். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற உணர்த்துகிற படம் தான் இந்த ராஜா கிளி. தமிழ்ல வந்து ஒரு பழமொழி உண்டு. இந்த படத்தோடைய டீசர் இந்த படம் குறித்த செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கு தோன்றதுதான், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சொல்லுவாங்க. நாம ஆவது நம்ம உருவாகி வருவது வந்து பெண்ணால தான். ஒரு நல்ல பெண் நம்மளை வழி நடத்தினால், ஒரு நல்ல பெண் நம்மோடு துணை இருந்தால் நாம வந்து வாழ்க்கையில எந்த உயரத்துக்கும் போக முடியும். அதே பெண் தவறானவளா இருந்தா நம்மளை தவறாக வழி நடத்தினால் நம்ம நாசமாக தான் போவோம் அப்படிங்கிறது வந்து மறுக்க முடியாது. அது உலகம் முழுமைக்கும் வந்து பல்வேறு ஆளுமைகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு பின்னால ஒரு நல்ல பெண் இருப்பாங்க. அவங்க வளர்வதற்கோ இல்லை வளர்ச்சியடைவதற்கோ இல்லை ஒரு முதலமைச்சர் அவருக்கு, பிரதமர் அவருக்கு, ஜனாதிபதி அவருக்கு, இல்லை எந்த துறையிலும் வெற்றி அடைவதற்கு அவங்களுடைய மனைவி, தங்கை, அக்கா, அம்மா, இல்லை சகோதரி, இல்லை நண்பராக இருக்கவங்க இப்படி ஏதோ ஒரு வகையில் துணை நின்றுருப்பாங்க. இல்லை அவங்க ஒரு பெரிய ஒரு நிறுவனம் என்றால் அங்கே அவங்க பெண்கள் துணை நின்றுருப்பாங்க. ஏன்னா பெண்களுடைய பவரே வேற, ஆண்களை விட பல மடங்கு ஆற்றல் கொண்டவங்க. அந்த பெண் தவறாக ஒரு ஆணை வழி நடத்தினா அவன் என்னவா மாறுவான், அவன் எப்படி ஆவான் அப்படிங்கிறதான் இந்த உண்மை சம்பவம் நடந்துச்சு. பல சம்பவங்களை சொல்லலாம். இது ஒருத்தருடைய கதை, ஒருத்தரை பற்றிய உண்மை சம்பவம்னு சொல்ல முடியாது, பல சம்பவங்களுடைய தொகுப்பு. ஆனால் நம்ம பார்க்கும்போது இது இவருக்கு தான் நடந்துச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும். இது பல தலைவர்களுக்கும் பொருந்தும்,
பல முதலாளிகளுக்கும் பொருந்தும், யாருக்கு பொருந்தும் நம்ம பார்க்கும் போதே நம்ம யோசிக்கலாம், இது இவருடைய கதை தான், இது இவரோட, இது இந்த சம்பவம் இவருக்கானது, இந்த சம்பவம் அவருக்கானது, இது இந்த தலைவரை பத்தி சொல்றாங்கன்னு எல்லாரையும் சமரசமின்றி சொல்ல போனா ரத்த கண்ணீர் அமைதிப்பட இந்த ரெண்டையுமே கலந்து கட்டி ஒரு படம் வந்தா எப்படி இருக்கும், அப்படித்தான் இந்த ராஜாக்களி வந்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் திரையரங்குல இந்த 2K கிட்ஸ் 90s கிட்ஸ்ல அந்த படத்தை கொண்டாடி தீப்பாங்க. தம்பிராமை அவர்களுடைய தனிப்பட்ட பொருளை நமக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம நினைப்போம் அவர் வந்து ஒரு 50 வயசு இருக்கும், அவர் அந்த காலத்து நடிகர், ஒரு 30 வருஷமா சினிமா இருக்காரு, அப்பெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் ஒரு 10 டிக்கெட் சினிமாவுக்கு வந்தா எப்படி யோசிப்பாரு, இந்த பூமரங்கள் அந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, அந்த அளவுக்கு அவர் வந்து 90s கிட்ஸ்லாம் கிடையாது, அவர் 2K 2 1K கிட்ஸ் அளவுக்கு அவர் யோசிக்கக்கூடியவர். அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து பாடல்களை அவரே எழுதி பாடல்களுக்கு இசையமைத்திருக்காரு. இசையமைப்பாளர் ஆகணுங்கிற ஒரு கனவோட தம்பிராமை அண்ணா வந்து சென்னைக்கு வராரு, தென் மாவட்டத்திலிருந்து. அப்படி சென்னைக்கு வந்தவர் இசை ஆர்வத்தோடு வந்தவர் இந்த படத்துல அதனுடைய ஒட்டுமொத்த இசையும் கொட்டி தீர்த்திருக்காரு. படத்தினுடைய பின்னணி இசை, பாடல்கள் இசை, இவர் எல்லாமே தம்பிராமை அவர்கள் தான் போட்டிருக்காங்க. பாடல்கள் மிக சிறப்பாக வந்திருக்குது. இப்படி ஒரு படத்துடைய வெற்றி தொழில் தீர்மானிப்பது, அந்த படம் எத்தனை நாட்கள் எடுக்கப்படுது, எப்படி வணிகம் செய்யப்படுது, வணிக ரீதியான வெற்றி வந்து ஒரு திரைப்படத்துக்கு மிக மிக முக்கியம். படம் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், ரசிகர்கள் கொண்டாடுவோம், ஆனா பொருளாதார ரீதியாக வணிக ரீதியாக அந்த படம் தோல்வி அடைஞ்சிருக்கும். அப்படியானால் இந்த படம் குறுகிய நாட்கள்ல திட்டமிட்டபடி தம்பிராமை அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது துருதுருதுன்னு இருப்பாரு. உண்மையிலே அவர் கூட நம்ம இயல்புல ஒரு கொஞ்சம் காய்ச்சல் இருந்தாலோ இல்ல உடல் சோர்வு இருந்தாலோ அவர் கூட நம்ம உட்காரவே முடியாது. அவர் நம்மளையும் ஆக்டிவ் ஆக்கிடுவாரு. அவர் கூட இருந்தா ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் அவர் கூட இருக்க முடியும். எந்த நேரமும் துருதுருதுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர், ஒரு கலைஞர், நல்ல நடிகர், ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர், தேசிய விருது பெற்றவர் என்பதை தாண்டி தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதாவது தினமும் வந்து உடற்பயிற்சி செஞ்சு தன் உடலை கட்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரியே தன்னுடைய எண்ணத்தையும் செயலையும் கட்டுப்பாட்டை வச்சிருப்பாரு. சிந்தனை வந்து அவருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு மணி நேரம் அவர் கூட இருந்தோம்னா, அதாவது சொல்லுவாங்கல்ல சிறிது சிறிது வயிறுலாம் புண்ணாயிடுச்சுன்னு, உண்மையிலே அவர் கூட ஒரு மணி நேரம் இருந்தோம்னா நம்ம வாழ்நாள ஒரு 10 நாள் கண்டிப்பா கூடியும். சிரிச்சு மனுஷன் கொன்றுவாரு. அவரை மாதிரி நகைச்சுவை சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கிடையாது. திரையில இல்ல, தரையில. அவர் கூட ஒரு படப்பிடிப்பு தளத்துக்கு போயிருந்தேன், ஒரு மணி நேரத்துல கண்ணுல தண்ணி வந்து சிரிச்சு வயிறுலாம் இறுகிருச்சு, அதாவது தலைவலி வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து நகைச்சுவை சொல்லுவாரு. போற போக்கில் அடிச்சுட்டு போவாரு. பழைய திரைப்படங்கள் நடந்தது, நடிகர்கள் நடந்தது, யதார்த்தமாக நடக்கிறது, வாழ்க்கையை பற்றி எல்லாத்தை பற்றியும் நகைச்சுவையாக மாற்றக்கூடிய கலைஞர். அந்த மாபெரும் கலைஞர் தன் ஒட்டுமொத்த கனவையும் சுமந்து இந்த படத்தில் இறக்கியிருக்காரு. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய சாட்டையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள்.